திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தை கட்சி திருவாரூர் தெற்கு மாவட்டம் சார்பில் வருவாய்த்துறை காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட கோர்க்கை ஊராட்சியில் கண்ணன்மேடு தலக்காடு கிராமத்தில் சுமார் 5 தலைமுறைகளாக அப்பகுதியின் 100 மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வந்த நிலையில் அந்த பகுதியில் வசித்து வந்த அனைவருக்கும் அரசு அனைத்து அங்கீகாரமும் வழங்கப்பட்டும் அவர்கள் நீர்நிலை புறம்போக்கில் வசித்துள்ளதாக கூறி அவர்களது ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு முன்பு எந்தவிதமான முன் அறிவிப்பும் இன்றி அவர்களுக்கு மாற்று இடம் வழங்காமலும் 100 மேற்பட்ட குடும்பங்களை காவல்துறை வருவாய்த்துறை மற்றும் அனைத்து அரசு துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் அகற்ற முயன்றபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் ரஜினி மற்றும் 3 நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் புனையப்பட்டு வருவதைக் கண்டித்தும் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியின் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த், திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வடிவழகன், மாவட்ட பொருளாளர் வெற்றி, தஞ்சை மாவட்ட நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளநின்றன், மாவட்ட துணை செயலாளர் முல்லைவளவன், மகளிர் அணி பொறுப்பாளர்கள், நகர செயலாளர் ஜான் மைக்கேல், திருவாரூர் மாவட்ட முற்போக்கு மாநகர அணி துணை அமைப்பாளர் வீரகுமார், மாவட்ட பொறுப்பாளர் பி எஸ் அறிவழகன் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனா்.